வந்து நமக்கு செய்யலாம். ஒன்றுன்றது காங்கிரஸ் ஆட்சி தான், பெரும்பான்மையிலானால நிறைவேற்றலை, பாரதிய ஜனதா அதை நிறைவேற்றிட்டு இந்த மாதிரி இந்த துயரத்தில் கொண்டு போய் நம்ம இன மக்களை விட்டுடுங்கிறதுனால தான் நம்ம அதை கடுமையாக எதிர்ப்போம். நாளைக்கு இப்படி அதில் வந்து தங்கச்சி அனிதாவை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கீழ்நிலையிலிருந்து இவ்வளோ பெரிய பெரிய ஒரு கல்வியாளராக வந்த பொண்ணு அவன், 1176 மதிப்பெண்கள்ங்கிறது அந்த பெண்களுக்குல அந்த பின்னணியில் படித்து வர்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வந்து தனிப்பயிற்சிக்கு போய் விடுதிகளை தங்கி படிக்கிற பிள்ளைங்க கூட படிக்கிறது இல்லை. அவன் ஒரு கிராமத்தில் இருந்து அப்பா வந்து மூட்டை தூக்குற தொழில் செய்யும்போது இந்த இடத்துலேருந்து படித்து இவ்வளோ தூரம் வர்றது புரியுது. அவனுக்கு பெரிய கனவு இருந்திருக்கு. அதில் அவனை நான் ரொம்ப பெருமையாக நினச்ச ஒரு போராட்டக்காரி, நான் தனியாக போய் உச்சநீதிமன்றம் வர போய் அவளுக்குன்னு உரிமைக்கு இல்லை, மற்ற எல்லா மாணவ பிள்ளைகளும் உரிமைக்காக நின்று ஒரு போராட்டக்காரி நினச்சேன். ஆனால் அவன் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு வலி இருந்திருக்கு. அதனால தான் இப்படி ஒரு முடிவை அவள் தேடிட்டு அதில் தாங்க முடியாத போயிடாது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு அதிகாரமும் நீதியும் சட்டமும் ஒரு படுகொலை செஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவள் உயிரை விட்டுட்டா பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயிரோட நடைபெணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது இது வந்து தமிழின பிள்ளைகளுடைய மருத்துவ கனவை தகர்த்துட்டது இந்த நீட்டு அப்படிங்கிறத என்னுடைய இது. அதுக்கு தான் நாளைக்கு நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் வள்ளுவர் கூட்டத்தில். அதை முடிச்சுட்டு நான் அரியலூருக்கு போவேன், அங்கே போவேன். இது என்னை கேட்டால் வந்து இது வந்து கவிழணும், இந்த ஆட்சியை விட்டுட்டு தூக்கி எறியணும் இந்த மாதிரி ஆட்சி முறையே முத. ஏன்னா ஒரு ஒன்று கவனிங்க, எந்த உரிமைக்கும் எந்த உரிமைக்காக நிற்காம எந்த உரிமையும் பாதுகாக்காம ஒரு அரசு இருந்திருக்கு. அதான் அதுக்கு தாங்க. அப்போ அந்த அரசு இந்த அரசு தூக்கி எறியப்படணும், ஆனால் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு விடுமா? இப்போ ஒரு ஒரு ஜனநாயக மரபு என்ன, பெரும்பான்மை இல்லை ஆளுகிற அதிமுக அரசு இந்த அரசு. அப்போ நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி கேட்குற போது ஆளுநர் என்ன செய்யணும், நடுநிலையோட ஆமாம் நீங்கள் சட்டசபையில் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு சொல்லியிருக்கோம். சொல்ல மாட்டார், நான் தான் சொல்ல மாட்டார், சொல்லலை பாருங்க. ஏன்னா சொன்னால் ஆட்சி கவிழ்ந்துடும், ஆட்சி கவிழக்கூடாதுன்னு நினைக்கிது பாரதிய ஜனதா அரசு, மத்தியில் ஆடுற அரசு. ஏன்னா இங்கே நடக்கிறது ஒப்புக்கு அதிமுக அரசு இல்லையே, ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி தான். அதனால அதை தன்னுடைய ஆட்சி கலைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகளாக போயிட்டு ஜனாதிபதி அது பயனற்றது. எதிர்கட்சி மட்டும் இல்லை, 8 கோடி தமிழ் மக்களும் போய் குடியரசுத் தலைவரை பார்த்தாலும் அது பயனற்று. பிஜேபி கண்ட்ரோல் தான் இது தமிழ்நாடு கவர்மெண்ட். இது ரொம்ப காலம் கடந்த கேள்வி, உலகத்துக்கே உலகத்துக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஒன்று ஒன்றா செய்யணும், தம்பிக்கு கொடுத்துருக்குறாங்க, அவரால் எந்த சிக்கலும் இருக்க போறதில்லை, அவர் அமைதியாக வந்துட்டு அப்பா உடல்நலத்தை விசாரிச்சுட்டு போயிடுவார். அதுபோல் வரும்போது அவர்களை வெளியில் விடுவதனால சமூகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற நிலை வரும்போது ஒவ்வொருத்தராக நீங்கள் ஒரு நீண்ட கால சிறை விடுப்பு விடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்போம். அது வந்து ஒரு நீண்ட கால மனச்சோர்வுக்கு சற்று இழைப்பாறுதலாக இருக்கும். அப்படி தான் என் தம்பியை இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து அதனால தான் நாங்களே எந்த அரசியல் தலைவரும் யாரும் அவனை போய் பார்க்காதீங்கன்னு நாங்களே சொல்லியிருக்கோம். அவன் அம்மா அப்பா கூட நிம்மதியாக இருக்க விடுங்க. அதுபோல் ஒன்று ஒன்றா செய்வோம். அவர் சாதி மத பாகுபாடற்ற ஒரு இந்தியாவை உருவாக்கணும், அப்படின்னா என்ன செய்யணும், முதல்ல இவங்களை ஒழிக்கணும். மதத்தின் பேரால் நடக்கிற வன்முறையை சகித்துக் கொள்ள முடியாது. யார் சொல்றா ஐயா மோடி என்ன சொல்றாரு, நான் குஜராத்தில் எப்படி சகித்துக் கொண்டிருந்தனோ அப்படி சகித்துக் கொண்டிருக்கிறாருங்கிற. இதெல்லாம் ஒழிச்சாதான் நீங்க நல்ல தேசத்தை படைக்க முடியும். அதுக்கு வேலை செய்யறோம். நன்றி நன்றி.